ராதே கிருஷ்ணா, ஒவ்வொரு உயிருக்கும் மிக முக்கியமானது உணவு. ஒரே உணவை திரும்ப திரும்ப சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்கும். நம்ம யசோதா அம்மா அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினமும் விதவிதமான உணவை சமைப்பாங்களாம். ஆர்கே சீரியல்ல எப்போ பார்த்தாலும் பாயாசம் மட்டும்தான் காட்டுவாங்க. ஃபிக்ஷன் சீரியல்னால இப்படிதான் காமிப்பாங்க போல. ஆனா நம்ம இந்த வீடியோல உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்ணனும் பலராமரும் மாடு மேய்க்க வனத்திற்கு சென்று விடுவார்கள். குழந்தையை பற்றிய சிந்தனைதான் யசோதா அம்மாவின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லா சமையல்காரர்களை அழைத்து பலராம கிருஷ்ணர் மாடு மேய்த்து விட்டு ஒல்லியாக களைத்து பசியுடன் வருவார்கள். அதனால் விரைவாக சமையல் வேலையை தொடங்குங்கள் என்கின்றார். யசோதா அம்மா உத்தரவை ஏற்று அனைவரும் சமையல் செய்ய ஆரம்பிக்கின்றனர். யசோதா அம்மாவும் ரோகிணி அம்மா கிட்ட சொல்றாங்க, கண்ணன் என்னதான் சொன்னாலும் பசுக்களை மேய்க்க பிருந்தாவனம் செல்கின்றான். நான் என்னதான் செய்ய முடியும்? மாடு மேய்த்து விட்டு அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு பசி இல்லை, அதனால் எதையும் சாப்பிடுவதும் இல்லை, ஒல்லியாகவே பலவீனமாகவே இருக்கின்றார்கள். ஆக ரோகிணி அம்மாவுடன் சேர்ந்து அனைவரும் விதவிதமான உணவுகளை யசோதா அம்மாவின் நாணைப்படி தயார் செய்கின்றனர். இந்த நேரம் ராதாவையை சமைப்பதற்கு அழைக்கலாமே என்று யசோதா அம்மா நினைக்கின்றார். ஏனென்றால் ராதாவிற்கு ஒரு வரம் துர்வாச முனிவரிடம் இருந்து கிடைத்துள்ளது. துர்வாச முனிவர் எப்பவும் சாபம் மட்டும் இல்ல, வரமுமே கொடுப்பாங்க. நம்ம ராதா ராணி துர்வாச முனிவர் கிட்ட இருந்து வரம் வாங்குறாங்க. ஒருமுறை ராதா குழந்தையாக இருக்கும் போது கோபியர் சகிகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது துர்வாசர் வருகின்றார். துர்வாசர் வந்ததும் ராதாவை தவிர மற்ற தோழிகள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டார்கள். துர்வாசரும் ராதாவை அழைத்து அவள் கையாலேயே உணவை சமைத்து தரும்படி கேட்கின்றார். ராதாவும் உடனே அம்மாவிடம் ஓடி சென்று சமைப்பதற்கு தேவையான அரிசி, பால், சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் பிற பொருட்களை வாங்கி கொண்டு சுவையான உணவை தயாரிக்கின்றார். துர்வாச முனிவருக்கும் சமைத்த உணவை பரிமாறுகின்றார். அதன் வாசனையே துர்வாச முனிவரை கவர்ந்து விட்டது. சுவைத்து பார்த்ததும் ராதா கோலோகேஸ்வரி என்று துர்வாச முனிவர் உணர்ந்து விட்டார். ஏனென்றால் வேறு எவராலும் இதை செய்ய முடியாது. ராதா செய்த சேவையில் மகிழ்ச்சி அடைந்த துர்வாசர் ராதாவின் மீதுள்ள அன்பால் ஒரு வரம் அளிக்கின்றார். ராதா ராணி கையால் எதை தொட்டாலும் எதை தயாரித்தாலும் அது தேன் போல சுவைக்கும். யார் ராதா ராணி சமைத்த உணவை உண்டாலும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் வலிமையும் அழகும் புகழும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று வரமளிக்கின்றார். ராதா பெற்ற இந்த வரத்தால் தான் யசோதா அம்மா ராதாவை கண்ணனுக்காக உணவு சமைக்க அழைக்கலாம் என்று நினைக்கின்றார். யசோதா அம்மாவும் அதனால் ராதாவை அழைத்து வரும்படி கூறுகின்றார். கண்ணன் குறும்புக்காரன் அல்லவா, அதனால் ராதாவிற்கு நந்தபவனம் வருவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. கண்ணன் குறும்புக்காரன் என்றாலும் அவனே விரஜபூமிக்கு மகிழ்ச்சியை தருகின்றான். கண்ணன் கண்களில் ராதா படக்கூடாது. அப்படியென்றால் அழைத்து செல்லலாம் என்று ராதாவிற்கு அனுமதி கிடைக்கின்றது. அனுமதி கிடைத்தாலுமே ராதா பயமாக உள்ளது. என்னால் வீடு வீடாக சுற்றி திரிய முடியாது, எனக்கு இதில் விருப்பமில்லை என்றார். ஆனால் தோழிகள் ராதாவை சமாதானம் செய்து லலிதா சகியின் தலைமையில் அனைவரும் நந்த கோகுலம் வருகின்றனர். ராதாவை பார்த்ததும் யசோதா அம்மா கட்டி அணைத்து ராதாவை வரவேற்றார். ராதாவிடம் கண்ணனுக்காக சமைக்கும்படி கூறுகின்றார். ரோகிணி அம்மா உடனிருந்து எல்லா உதவிகளையும் செய்வார். நீ சுவையான உணவுகளை தயார் செய் என்று. இனி சுவையான உணவுகளை கண்ணனுக்காக எப்படி தயார் செய்ய வேண்டும் என்றும் ராதாவிற்கு தெரியும். யசோதா அம்மாவின் நாணைப்படி விதவிதமான உணவுகள் தயாராகின்றது. பால் பாயாசம், சுவையான கஞ்சி, சமோசா, வாழைப்பழம், தேங்காய் சேர்த்த உணவு பண்டங்கள், சர்க்கரை அல்லது உப்புடன் தயாரித்த பட்டாணி வகை உணவுகள், மாம்பழத்தால் செய்யப்பட்ட உணவு, வாழைப்பூக்களால் செய்யப்பட்ட உணவு, உருளைக்கிழங்கு, கேரட், பூசணிக்காயால் செய்யப்பட்ட உணவு, நெய்யில் வறுத்த சுண்டல், பல்வேறு வகையான கேக், ஜாதிக்காய், பழங்கள் ஆகியவற்றுடன் சேர்த்த தனித்தனியான உணவு பதார்த்தங்கள், கோல்டு ஃபிளவர்னால செய்யப்பட்ட உணவுகள், சுண்டக்காய்ச்சிய பால், தயிர் மற்றும் சர்க்கரையுடன் நெய்யில் செய்த உணவுகள், கோதுமையில் செய்த ரொட்டி, இன்னும் பலவிதமான உணவுகளையுமே ராதாராணி தோழிகள் உதவியோடு சமைத்து முடித்து விட்டார். யசோதா அம்மாவும் உணவின் மனத்தையும் சுவையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கேட்கின்றார், இதை எப்படி தயாரித்தீர்கள் என்று. ரோகிணி அம்மாவும் கூறுகின்றார், இவை சாதாரணமானவை ஒன்றுமல்ல, ராதாவின் கைகளால் சமைக்கப்பட்டதால் மிகவும் அற்புதமானவை என்றார். ராதாவும் வெட்கப்பட்டு தலையை தாழ்த்த வேலைக்காரிகள் விசிறியால் ராதாவின் களைப்பு நீங்க விசிறினார்கள். உணவும் தயாரானது. இனி கண்ணனுக்காக யசோதா அம்மா காத்திருக்கின்றார். கண்ணனும் கோப நண்பர்களோடு நந்த பவனத்திற்கு திரும்புகின்றான். முழு அன்போடு கண்ணனுக்கும் கோப நண்பர்களுக்குமே உணவை பரிமாறுறாங்க.
வாட்சல்ய அன்போடு யசோதா அம்மாவும் மற்ற அம்மாக்களும் கண்ணனுக்கு சேவை செய்யறாங்க. கண்ணன் அமைதியா அன்போடு கொடுக்கிற எல்லா உணவையுமே சாப்பிடுறான். நந்த பாபாவும் இவங்க கூட தான் இருக்காங்க. கண்ணனுடைய நண்பர்களும் இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லாம கண்ணன் பக்கத்துல இருந்து சாப்பிடுறாங்க. கண்ணன் கிட்ட நைஸா கேக்குறாங்க, ஏ கண்ணா சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு. கண்ணனு ரகசியம் மாதிரி அமைதியா பதில் சொல்றான், சாப்பாடு ரொம்பவே சுவையா இருக்குன்னு, இதுதானே வேண்டும். கண்ணனுக்கு இன்பம் அளிப்பதே கோகுல மக்கள் எப்போதும் செய்வார்கள். இதன்பின் ராதாவும் தினமும் நந்த கோகுல வந்து கண்ணனுக்காக உணவு சமைக்கின்றார். முழு பக்தியோடும் அன்போடும் எதை கொடுத்தாலும் பரந்தாமன் அதை ஏற்றுக்கொள்வார். கொடுப்பது அவளோ ஒரு சிறு பூவோ, பக்தியோடு கொடுத்தால் நிச்சயம் பகவான் அதை ஏற்கின்றார். அதுவும் கண்ணனுக்கென்று நாம் செய்தால் அது நிச்சயம் சுவையானதாகவே இருக்கும். இதிலிருந்து ராதாராணியின் மகிமையும் கண்ணன் மேல் யசோதாமா வைத்திருக்கும் அன்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம். உண்மையான பாயச ஸ்டோரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீராபாயோட அழகிய பாடல்களுக்காக சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. பாகவத கிருஷ்ண லீலைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஜேர்னி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.